கூத்தன் இருந்தான், குரளரசன் ஆகியிருந்தான், வார்த்தைக்கு வழிவந்த கம்பன் இருந்தான், தமிழ் பாட்டி அம்மன் இருந்தான், தப்போர் பழனன் இருந்தான், குறிஞ்சி கபிலன் இருந்தான், யாப்பிலா பாடல் ஏனும், யாதரும் கவிதை ஏனும், மாப்பிளா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் குடியிருக்கும் மூப்பிலா என் முத்தமிழுக்கு முத்தான கள்ளக்குறிச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்திருக்கிறார்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சாதாரண மாணவன், இந்த மேடையிலே சாதாரண மாணவன். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற உன்னத வாசகத்தை இன்றைக்கு என்னை போன்ற இளைஞர்களை சாதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியிலே படித்த மாணவன் என்கின்ற செருப்போடு இங்கே பேச வந்திருக்கிறேன். உங்களாலும் முடியும், சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு விட்டால் சரித்திரத்தில் உங்களுக்கான ஒரு ஏடு காலியாக வைக்கப்பட்டிருக்கும். அங்கே உங்களுடைய சரித்திரம் ஆயிரம் பேர் இருந்தாலும் பேசுவதற்கு அஞ்சாத என்னுடைய கரங்களும் கைகளும் அப்படியே நடுக்குது. என்ன சரித்திரம் ஒருவனை காட்டுவதற்கு துணிந்திருக்கிறது. 1888 சர்வப்பள்ளியிலே ஒரு சிறுவன் பிறந்தான். அந்த சிறுவன் தான் நாளைய சரித்திரத்தை எழுத போகின்ற சகாப்தமாக இருப்பான் என்று காலத்தில் பாரத ரத்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாருமே பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அந்த பொன்னியின் செல்வன்ல பார்த்த உடனேயே கண்டவுடன் மயக்குகின்ற கண்ணியாக இருப்பவழியாது நந்தினி. அவளுடைய கண்ணை பார்த்தாலே மயங்கி கீழே 10 பேர் நின்றுவான். அப்படிப்பட்ட அந்த நந்தினியோட கார்த்திக் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. எங்க நடக்குதுன்னா பழுவூர் அரண்மனை. தெரியாத தனமாக உள்ளே நுழைந்தவன் அந்த முத்திரை மோதிர பனை முத்திரை மோதிரத்தை காட்டுக்குள்ள வந்துட்டான். ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. பெரிய பழுவேட்டரையருக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ ஒரு கண்மன் உள்ளே இருக்கிறான். வேகமா வராரு. பழுவேட்டரையர் வருவதை தெரிந்த நந்தினி, இதே மாய சுரங்கம், இங்கதான் கஜானா இருக்கு, இதன் வழியா நீ வெளியில போயிடு அப்படின்னு சொல்றா. இந்த கார்த்து இங்க நிக்கிறா, அந்த பக்கத்துல நந்தினி இருக்கா. லேசா கதவு மூடுது. லேசா கதவு மூடுதா? லேசா கதவு மூடுது. மூடும் போது அவள் சொல்றா, உள்ளே பழுவூர் அரண்மனையின் கஜானா இருக்கிறது, பார்த்து மயங்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றார். அதற்கு அந்த வந்தியத்தேவன் சொல்லுவான், வைர சுரங்கத்தையே பார்க்கிறேனே. அந்த கதவு மூடும், திரும்பி பார்க்கும் போது ஒரு தீவண்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு விகாரமான முகம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? அந்த முகம் என்ன முகம்? இவ்வளவு அழகாக இருக்கின்ற அந்த நந்தினி உள்ளத்திலே அகோரமான வஞ்சத்தனம் கொண்டவள் அப்படிங்கறத விளக்கறதுக்காக அந்த முகம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு செய்தியை எனக்கு சொன்னது யார் தெரியுமா? என்னுடைய முதுகலை ஆசிரியர். ஆசிரியராக இருந்து பேராசிரியராக மாறி துணை வேந்தராக ஆகி இந்திய தூதரகத்தினுடைய வெளிநாட்டு துறையினுடைய தூதுவராக இருந்து ரஷ்யா வரை சென்று ஸ்டாலினை சந்தித்து பின்பு இங்கே துணை குடியரசு தலைவராக பொறுப்பேற்று இந்தியாவினுடைய முதல் குடிமகன் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்ற ஒரு உன்னத மனிதன், ஒரு ஆசிரியன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். 1926 வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். இந்தியாவிலிருந்து முதல் முதலாக இங்கிலாந்துக்கு செல்கின்ற ஒரு ஆளுமையாக உயர்ந்திருக்கிறவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எதற்காக செல்கிறார் என்று சொன்னால், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே கல்வியியல் மாநாடு நடக்கிறது, முதல் கல்வி மாநாடு. அந்த முதல் கல்வி மாநாட்டின் முதல் பிரதிநிதியாக இந்தியாவிலிருந்து ஒருவன் செல்கிறான், அதுவும் ஆசிரியன், சாதாரண ஆசிரியன் செல்கிறான் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் பணி எவ்வளவு பெரிய அறப்பணி. உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த அறிவாளி என்று எல்லோரும் போற்றக்கூடிய சாக்ரட்டிஸ், அவர்தான் சொன்னார், வாதத்தில் தோற்றவன் சரிசமமாக வாதமிடாத தெரியாது, தோற்று போனவன் அவதூற்றை கையில் எடுக்கிறான் என்ற ஒரு உயரிய தத்துவத்தை நமக்கு சொன்ன
என்கின்ற சாக்ரட்டீஸ் இல்லை என்று சொன்னால் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று இன்றைக்கு உலக தத்துவ ஞானிகளிலே முதன்மையானவராக இருக்கின்ற பிளேட்டோ இல்லை, சாக்ரட்டீஸ் என்கின்ற ஒரு ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வரலாறு பிளேட்டோவை பற்றி பேசியிருக்கார். அந்த பிளேட்டோ என்கின்ற ஒரு ஆளுமை இல்லை என்று சொன்னால் விலங்கியலின் தந்தை என்று போற்றக்கூடிய அரிஸ்டாட்டில் இல்லை, அரிஸ்டாட்டில் இல்லை என்று சொன்னால் வரலாறே பயந்து போன ஆசிய கண்டத்தில் எல்லா பகுதிகளையும் தன்னுடைய ஆளுமையால் வெற்றி பெற்ற ஒரு வீரன். யார் அந்த வீரன்? யார் அந்த வீரன்? யார் அந்த வீரன்? வட இந்தியாவுக்குள்ளே நுழைந்து வட இந்தியாவிலே மகத பேரரசு ஆட்சி செலுத்தி இருக்கிறது என்று சொன்னவுடனே அந்த வீரன் தான் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் என்கின்ற ஒரு மாவீரனை உருவாக்கியது அரிஸ்டாட்டில் என்கின்ற ஒரு ஆசிரியர் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களாலே முடியும் படிப்பு என்கின்ற ஒன்றார். ஆசிரியர் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணா ஆசிரியர்கிட்ட சண்டைக்கு போறான். ஏ வாப்பி வா, என்ன உள்ள இருக்கிற வாவான்னு கூப்பிடுறான். அவனா பாக்குறதுக்கு பலத்தாலியா இருக்கான். அவன் மாணவன், எல்லா வித்தையும் கத்துக்கிட்டான் ஆசிரியர்கிட்ட இருந்து. ஆசிரியரோ எளிமையானவர். உள்ள போனதும் அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாத்தியாருடைய வீட்டுக்கார அம்மா என்ன பண்றாங்க, இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அவங்களுடைய வீட்டுக்கார அம்மாட்ட அழுகுறாங்க. அழுகுன உடனே ஏன் நீ வேற அழுதுட்டு இருக்க, இங்க வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லி தட்டு இருக்குல்ல, அந்த இட்லி சுடுற அந்த தட்டையும் குழம்பு ஊத்துற அந்த குடி கரண்டி இருக்கு பாரு, இந்த குழம்பு ஊத்துற அந்த குடி கரண்டியை எடுத்துக்கிட்டு வெளியில போய் ஏ வாடா இப்ப சண்டைக்கு வாடா இப்ப சண்டைப்படான்னு கூப்பிட்டியா அவன் வருவான பார்க்கணும். அதே மாதிரி அவன் சொன்னதும் பயந்துட்டு கையெல்லாம் நடிக்கிட்டு போயிட்டு ஏ பையா இங்க வாடா அப்படிங்கிறாரு. அப்பதான் அப்ப அந்த வீரன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு மாணவன் தானே, ஆசிரியத்தை சண்டைக்கு போலாமா போகக்கூடாது இல்லையா. அவன் சண்டைக்கு போனான். போனதும் ஐயோ வால் பயிற்சி வேல் பயிற்சி வில்வித்த எல்லாம் மல்யுத்தம் எல்லாமே சொல்லி கொடுத்த நம்ம வாத்தியாரு, இது என்னடா கையில ஒரு தட்டையும் கரணையும், இது என்னடா வித்த சாமி குருநாதா எனக்கு தெரியல, நான் தெரியாம உங்கள்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்தானா. ஏன் இப்ப சொல்றேன்னா இது ஒரு நீதியை போதிக்க கூடியது. எந்த அளவுக்கு நீங்க உயரத்துல போனாலும் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை உயர்ந்து அப்படின்னு திருக்குறள் சொல்றது போல எல்லாரிடத்திலும் பணிவு எவன் ஒருவன் காட்டுகின்றானோ அந்த பணிவு எல்லா உயிரங்களுக்கும் கொண்டு செய் சேரும் என்பதுதான் நம்முடைய அரசுகள் நமக்கு சொல்றது. ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு தூதுவரா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்காரு. அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் யாருன்னா ஸ்டாலின் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனை அழைத்து பேசுறாரு. போய் ராதாகிருஷ்ணன் போய் உட்கார்றாரு. முன்னாடி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு. எங்கள் இந்தியாவிலே ஒரு அரசன் இருந்தான், ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அந்த சக்கரவர்த்தி பெயர் தான் அசோகன். அந்த அசோகனிடம் எல்லா மன்னர்களும் தோற்றோடி இரத்த வெள்ளத்தில் குளித்து விட்டு மீண்டும் புத்த பிட்சுவாக மாறினார். சமண சமத்துவம் போரில்லா வாழ்க்கை வேண்டும் என்று சமத்துவத்தை நாடினார். அப்படி சமத்துவத்தை நாடுகின்ற அந்த அசோகரின் கதையை சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டாலின் சொல்றார். கொடுங்கோலனாக யாரிடத்திலும் முறைந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்டாலின் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனை பார்த்து புன்முறுவல் செய்தார். ராதாகிருஷ்ணனோடு சந்திப்பு முடிந்தது 1952. அவர் இங்கிலாந்திலே பயணத்தில் இருந்து தாம் இந்தியாவுக்கு வருகிறார். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனை உருவாக்கியது என்று தெரியுமா? படிப்பு மட்டும்தான் அந்த